வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிவ்யூ தமிழா. இது நம்ம சேனல். வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷீரடி சாய்பாபாவின் பற்றிய சில குறிப்புகளை பார்க்கலாம். சாய்பாபா எந்த வருடம் பிறந்தார், எந்த ஊரில் பிறந்தார், அவரோட பெற்றோர்கள் யார் என்று இதை பற்றின எந்த விதமான ஆதாரபூர்வமான விவரங்கள் எதுவும் இல்லை. ஆனால் ஒரு சில தரப்பினர் வந்து அவர் 1835 செப்டம்பர் 28 மகாராஷ்டிராவில் இருக்கிற பத்ரி என்னும் ஊரில் ஒரு பிராமண தம்பதிகளுக்கு மகனாக பிறந்ததாக சொல்கின்றனர். சாய்பாபாவின் சீடர் ஹேமாத் பந்த் சாய்பாபாவின் அனுமதியும் ஆசீர்வாதமும் பெற்று ஒரு புத்தகத்தை எழுதினார். அந்த புத்தகத்தின் பெயர் ஸ்ரீ சாய் சத் சரித்திரம். அந்த புத்தகத்தில் சாய்பாபாவின் பெற்றோர்கள் அவர் பிறந்த இடம் எது என்று எதுவும் குறிப்பிடவில்லை. பல புராண கதைகளில் நாம் கேட்டிருப்போம், தெய்வங்கள் இந்த பூமியில் அவதரிக்கும் போது ஆற்றங்கரையில் சிசுக்களாக உருவாகுவாங்க, தீயின் மூலமாக இந்த உலகுக்கு வந்த கதைகளையும் கேட்டிருப்போம். அதே போல சாய்பாபா பக்தர்களுக்கு ஒரு வேப்ப மரத்தடியில் 16 இளைஞனாக முதன் முதலில் தியான நிலையில் தோன்றினார் என்றும் கூறுகின்றனர். அவருடைய வெளித்தோற்றம் இளைஞனாக காணப்பட்டன. ஆயினும் அவர் செய்கைகள் அவர் உண்மையிலேயே ஒரு பரமாத்மா என்பதை மக்களுக்கு உணர்த்தும் வகையில் இருந்தன. இப்போதும் அந்த வேப்ப மரத்தை மக்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது மிகவும் முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம். அதன் இலைகள் கசப்பு தன்மை இல்லாமல் இனிப்பு சுவை கொண்டதாக இருக்கிறது என்றும் கூறுகின்றனர். இதற்கு முன் சாய்பாபா எங்கிருந்தார் என்று விசாரித்த போது 16 ஒரு நில அறையில் யோகா பயிற்சி செய்து கொண்டிருந்ததாக ஸ்ரீ சாய் சத் சரித்திரம் என்ற புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். சில ஆண்டுகளுக்கு பிறகு அவர் அங்கிருந்து ஷீரடியில் உள்ள கண்டோபா எனும் கோவிலுக்கு அருகில் உள்ள ஒரு பாலடைந்த மசூதியில் வசித்தார் என்றும் அந்த மசூதிக்கு துவாரகா மாயி என்றும் பெயர் வந்தது. சாய்பாபா கீதை பற்றியும் பாடுவார், குரானும் படிப்பார். அவர் தன்னுடைய பக்தர்களுக்கு கிருஷ்ணரும் அல்லாஹ் என்ற இரண்டு தெய்வங்களும் ஒன்றுதான் என்று புரிய வைத்தார். சாய்பாபா அஷ்டமா சித்தி கொண்டவர். ஒரே நேரத்தில் பல இடங்களில் இருக்கும் அற்புதம் செய்திருக்கிறார். சாய்பாபாவின் தோற்றம் பார்ப்பதற்கு ஒரு இஸ்லாமியர் போன்று இருந்தது. அதற்கு அவர் அணிந்திருந்த கஃபினி என்ற ஆடையும் தலையில் ஒரு முக்காடும் இருந்ததே காரணம். ஷீரடியில் அதிக அளவில் இந்து மக்களை வசித்து வந்தனர். முதலில் இவரை ஒரு இஸ்லாமிய ஆன்மீகவாதி என்று கருதினர். கோதுமை மாவை அரைத்து ஊரின் 4 எல்லைகளிலும் அதை தெளித்து காலரா நோயை விரட்டினார். ஷீரடியில் அவர் செய்த பல அற்புதங்களை கண்ட பிறகு அவருடைய புகழ் எல்லா இடங்களிலும் பரவத் தொடங்கியது. சாய்பாபா 60 ஷீரடியில் தங்கி இறை தொண்டை செய்தார். அவர் இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பே, நான் இன்னும் சில நாட்களில் இறந்து விடுவேன் என்றும் என்னை காப்பாற்ற எந்தவித முயற்சியும் செய்ய வேண்டாம் என்றும் தெரிவித்தார். அதன்படியே 1918 அக்டோபர் 15 உடல்நலக்குறைவின் காரணமாக உயிரிழந்தார். பிறகு சாய்பாபாவை புதைத்த இடத்தை ஸ்ரீ சமாதி மந்திர் என்றும் மக்களால் போற்றப்பட்டு வருகிறது. இது ஷீரடியில் உள்ளது. அவர் மறைவிற்கு பிறகு ஷீரடி மக்கள் சாய்பாபாவின் புகழை பல ஊர்களுக்கு சென்று பரப்பினர். இன்றும் ஷீரடி பல மக்கள் வந்து வழிபடும் ஒரு புண்ணிய ஸ்தலமாக இருக்கின்றது. சாய்பாபா எந்த ஒரு பொருட்களின் மீதும் விருப்பமின்றி ஒரு சாதாரண வாழ்வை வாழ்ந்தவர். தன்னை தேடி வந்த பக்தர்களுக்கு விபூதி அளித்து அவர்கள் உடலில் உள்ள குறைகளை தீர்ப்பார். யாரையும் பசியோடு அனுப்ப மாட்டார். அவருடைய மக்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்றும் அனைவரும் சமம் என்றும் கூறினார். நம்மால் முடிந்த உதவியை பிறருக்கு செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். தாகம் என்று கேட்பவனுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்றும், பசித்தவனுக்கு உண்ண உணவு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்றும், வீடு இல்லாதவனுக்கு தன்னால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும் என்றும் சொல்லி கொண்டு இருப்பார். சாய்பாபாவை பற்றிய சில குறிப்புகளை உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மிகவும் சந்தோஷம். ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்.